ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ், அதாவது பசுமை வீடு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ்லாம் போடுறீங்க, வீடு கட்டுறதுக்கான ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் க்ரீன் ஹவுஸ், அதாவது தமிழக அரசால் வழங்கக்கூடிய அந்த பசுமை வீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன நிபந்தனைகள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த 2,10,000 ரூபா நீங்கள் வந்து எப்படியும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் வந்து அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து அந்த பசுமை திட்டத்தை பற்றி முழுசாக அந்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த பசுமை வீடு வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு தான், வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடச்சிரும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, க்ரீன் ஹவுஸ் அதாவது பசுமை வீடு நீங்கள் கட்டுறதுக்கு அரசு கொடுக்கக்கூடிய அந்த மானிய தொகையை நம்ம எப்படி வாங்கி பயன்படுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது கிராமப்புறங்களில் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு முதலமைச்சரின் க்ரீன் ஹவுஸ் இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது மூலயமா 900,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பயனடைஞ்சு வீடு கட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா குடி போயிட்டாங்க. நீங்களும் ஒன்ஸ் எனக்கு வந்து வீடு இல்லை, நான் வந்து ரெண்ட்டுக்கு தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு வந்து லேண்ட் இருந்தால் நீங்களுமே இந்த திட்டத்தில் இணைஞ்சு வீடு கட்டி நீங்களும் குடிபெயர முடியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க. என்னென்ன விதிமுறைகள்லாம் நீங்கள் வந்து பின்பற்றினீங்கன்னா இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வீடு கட்ட போகிற அந்த குடியிருக்கிற ஏரியாவில் நீங்கள் வந்து ஆல்ரெடி குடியிருந்திருக்கிறவராக வந்து இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஊராட்சியில் இருந்தீங்கன்னா ஊராட்சியில் வந்து குடிபெயர்ந்திருக்கணும், அதை வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடம், அதாவது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இடத்துல 300 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ளூ பிரிண்ட்டு அது வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு கட்டப்போறிய நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து உரிமையாளராக இருக்கணும். இப்போ ஃபேமிலியோட ஹெட்னா அவங்க வந்து உரிமையாளராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஃபேமிலி ஹெட்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய யாராவது உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இணைஞ்சிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாலாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த லேண்ட்லேருந்து எந்த ஒரு வில்லங்க இல்லாமல் பட்டா வந்து இருக்கணும், வீட்டு மனை பட்டா வந்து ஈஸி செக் பண்ணி பார்த்துட்டு வில்லங்க இல்லாத பட்டா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்கன்னா சொந்தமாக உங்களுக்கு வந்து இடம் இருந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து டவுட்லாம் கேட்பாங்க, கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க, அதாவது என்கிட்ட வந்து நிலம் கிடையாது இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பயனாளராக இருக்கக்கூடிய நீங்கள் நிலம் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து வீடு கட்ட முடியும். அதாவது எத்தனை சென்ட் லேண்ட் வேணாலும் நீங்கள் வச்சுருக்கலாம், ஆனால் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து வீடுக்கான பிளான் வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஒன்ஸ் அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஊராட்சியில் போயிட்டு இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மனு கொடுத்து நீண்ட நாட்களாக நான் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கேன் அப்படிங்கிற பட்டியலில் உங்களுடைய பேர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பட்டியலில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள், இல்லைன்னா கிடையாது. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சம்மந்தப்பட்ட ஊராட்சியில் உங்களுடைய பேர்லேயோ இல்லைன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லேயோ காங்கிரீட் போட்ட வீடு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அரசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலையுமே நீங்கள் வந்து வீடு கட்டியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்திலையும் நீங்கள் வந்து வீடு வந்து ஆல்ரெடி கட்டியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பசுமை வீடு திட்டத்தில் நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ மானியம் வந்து அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2,10,000 ரூபா வந்து கொடுப்பாங்க. அதில் 1,80,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு அதாவது பணமாக வந்து கொடுத்துருவாங்க, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 30,000 ரூபாயில் உங்களுக்கு அதாவது மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துப்பாங்க. அது வந்து பொருளாகவே அவங்க வந்து சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்தில் வந்து கொடுத்துருவாங்க. அது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அந்த சோலார் பேனல் வந்து இணைச்சும் கொடுத்துருவாங்க.
டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா உங்களுக்கு வந்து வந்து அடைஞ்சிரும். இந்த திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் வந்து க்ரீன் ஹவுஸு நீங்கள் வந்து கட்டுறது பணம் வந்து வாங்குறதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா அதை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே நீங்கள் எதுவும் நாட் எலிஜிபிளில் இருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும், எந்த விதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோஸ் வந்து தனியாக போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு, ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது வீடு கட்டாமல் ரெண்டல் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேவையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆறுங்கிற நோட்டிஃபிகேஷனை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இதை வந்து அடிக்கடி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே யாருக்குமே போகிறது கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ உங்களுடைய நம்பர் வந்து கொடுங்க, உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது, உங்கள்கிட்ட வந்து நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க. என்னுடைய நம்பரை நான் வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து கொடுக்க முடியாது, தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் என்கிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் என்ன ஒரு ஹெல்ப்னாலும் கேளுங்க. கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.